இந்தியாவின் பெருமை மிக்க சுதந்திர போராட்டமானது நவீன உலகம் கண்ட மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாகும். அகில இந்திய வானொலி செய்திகள் போராட்டத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தினந்தோறும் உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அத்தியாயத்தில் குஜராத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான ஜாவேர் சந்த் மேகானியின் கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்தின் சுரேந்திரநகர் மாவட்டத்தில் உள்ள சோட்டிலா நகரில் 1896 இதே நாளில் ஜாவேர் சந்த் மேகானி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தனது முதல் கவிதையை 12வது வயதில் எழுதினார். அவர் சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். புகழ்பெற்ற கவிஞரும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் 1930ஆம் ஆண்டில் சிந்துடோ என்ற புத்தகத்தை எழுதினார். இதில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்களை ஊக்குவிக்கும் பாடல்கள் இருந்தன. இதனால் இவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அவர் பட்டமேசை மாநாட்டிற்காக காந்தியின் லண்டன் வருகையின் அடிப்படையில் காவியத்ரிபுடி என்ற புத்தகத்தை எழுதினார். மகாத்மா காந்தி அவருக்கு தேசிய கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். மேகானியின் பேச்சில் தைரியம் நிரம்பி இருக்கிறது என்று கூறி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பாராட்டினார். அவரது புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று மன்மோர் பனிதங்க்ரே, அதாவது எனது மனம் மயில் போல் நடனமாடுகிறது. 2013ஆம் ஆண்டில் வெளிவந்த கோலியோன் கி ராஸ்லீலா ராம்லீலா என்ற இந்தி படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. மேகானி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருடைய முதல் புத்தகம் குர்பானி நீக்கதா, அதாவது தியாகியின் கதைகள் என்ற தலைப்பில் 1922 முதன் முதலில் வெளியிடப்பட்டது. இது ரவீந்திரநாத் தாகூரின் கோதாவோ காகினி என்ற நூலின் மொழிபெயர்ப்பாகும். அவர் ஜென்மபூமி குழுவின் பூல் ஷாப் என்ற செய்தித்தாளின் ஆசிரியராகவும் இருந்தார். அந்த செய்தித்தாள் இன்று வரை ராஜ்கோட்டிலிருந்து வெளியிடப்பட்டு வருகிறது. 1928ஆம் ஆண்டு லக்னோவில் நடந்த அனைத்து கட்சி மாநாட்டில் நேரு சமிதியின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஜவஹர்லால் நேருவுடன் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 1928இல் சைமன் குழு இந்தியாவிற்கு வந்தபோது அதை இந்தியர்கள், குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்தது. இதற்கு காரணம் ஓர் இந்தியர் கூட அக்குழுவில் சேர்க்கப்படவில்லை. எனவே இந்தியாவின் சார்பாக இந்தியாவுக்கான மாநில செயலாளர் பிர்கேன் ஹெட் பிரபு இந்தியாவிற்காக ஒரு அரசியலமைப்பை உருவாக்குமாறு இந்திய தலைவர்களுக்கு சவால் விடுத்தார். இதில் இந்தியர்கள் ஒரு பொதுவான வழித்தடத்தை கண்டுபிடித்து ஓர் அரசியலமைப்பை உருவாக்க முடியவில்லை என்பதை குறிக்கிறது. அரசியல் தலைவர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டனர். அனைத்து கட்சி மாநாடு நடத்தப்பட்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் அரசியலமைப்பை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நேரு அறிக்கையின் முதன்மை நோக்கம் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதாகும். அதில் சில முக்கிய பரிந்துரைகள் எடுக்கப்பட்டன. மத்திய அரசுக்கு அதிகாரங்கள் வழங்குதல், கூட்டாட்சி அரசாங்கத்தை உருவாக்குதல், 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உட்பட 19 அடிப்படை உரிமைகளை வழங்குதல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குதல், மதச்சார்பற்ற ஆட்சி மற்றும் உச்சநீதிமன்றத்தை உருவாக்குதல் போன்ற பரிந்துரைகள் இடம்பெற்றன. உண்மையில் நேரு அறிக்கையானது இந்தியர்களால் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் எடுத்த முதல் பெரிய முயற்சியாகும். இன்று மணிப்பூரின் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் செங்கஜா பாவோ டவுங்கேல் அவர்களின் புனித தினமாகும். இந்நாள் செங்கஜோ பாவா குக்கி என்ற பெயரில் அறியப்படுகிறது. அவர் அந்த குக்கி தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். 1917-19 குக்கி கழகத்தின் போது அவர் ஆங்கிலேயரின் ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டார். 2ஆம் உலகப் போரின் போது அவர் ஆங்கிலேயர்களின் காலனித்துவ மற்றும் நிலப்பிரபுத்துவ அதிகாரத்திற்கு எதிராக ஆசாத் ஹிந்த் விடுதலை இந்தியா என்ற பதாகையின் கீழ் குக்கி சமூகத்தை தயார்படுத்தினார். அவர் டவுங்கேல் குலத்தின் நகரமான ஐசனின் தலைவராக இருந்தார். செங்கோஜோ பாவாவின் ஆட்சி காலத்தில் ஐசனின் பெருமை வெகுதூரம் பரவி மிகவும் சக்தி வாய்ந்த நகரமாக மாறியது. செங்கஜா பாவோ டவுங்கேலின் எழுச்சியையும் குக்கி சமூகத்தின் கிளர்ச்சியையும் இந்தியாவின் கிழக்கு பகுதிக்கு கடுமையான அச்சுறுத்தலாக ஆங்கிலேய அரசாங்கம் கண்டது. செங்கஜா பாவோ டவுங்கேல் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு குக்கி மாவரிகளின் தைரியம் மற்றும் அவர்கள் போராடிய விடுதலை போராட்டத்தின் நினைவாக இன்று இம்பால் நகரின் மையத்தில் அமைந்துள்ள குக்கி இன்னின் கட்டுமானத்திற்கு அரசு மானியம் வழங்கியது. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் செங்கஜா பாபு டவுங்கேலின் பெயர் மதிப்பும் மரியாதையுடனும் நினைவுகூரப்படுகிறது. பொதிகை செய்திகளுடன் விடுதலை பயணத்தின் இந்த சிறிய பயணம் இத்துடன் முடிவடைகிறது. நாளை மற்றும் ஓர் பயணத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.